மீண்டும் இலவசங்கள் பேசுபொருளாகிறதுடைய பின்னணி என்ன? இந்த அரசியல் சட்டத்தை சிதைத்து மக்களுக்கு எவ்விதமான உரிமையும் கிடைத்துவிடக்கூடாது என்று எண்ணுகிற பாஜகவின் தந்திரமான அரசியல் ஒன்றிய அரசு என்று பெருமரியாதை போய் தமிழ்நாடு முதல்வர் சொல்கிற போது பல ஸ்டேட்ஸ் அதை வந்து ஏற்க மறுத்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கொண்டு வந்த அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சிலை கொண்டு வந்து எல்லா அதிகாரத்தையும் எல்லா பணத்தையும் ஒன்றிய அரசு கொண்டு போயாச்சு. நாங்கள் எங்களுக்கு இன்னும் இவ்வளோ வரி பாக்கி இருக்குங்க அப்படின்னு பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எதில் வந்து மக்கள்கிட்ட பலமாக இருக்குது அவங்களுக்கு கொண்டு வருகிற அடிப்படை தேவையான சில ஸ்கீம்ஸ் மக்கள் நலத்திட்டங்கள் இலவசம் என்பதை விட மக்கள் நலத்திட்டங்கள் இதில் கை வைப்போம். பாஜகங்கிற கட்சி பிஜு ஜனதா தளம் எப்படி கேள்வி வைக்கலாம், பாஜகங்கிற கட்சி எப்படி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கேள்வி வைக்கலாம், பாஜகங்கிற கட்சி எப்படி சமாஜ்வாதி கேள்வி வைக்கலாம், பாஜகங்கிற தேசிய இறையாண்மை ராணுவத்தை மதத்தை நம்புகிற என்னை பார்த்து எப்படி ஒய்எஸ்ஆர் கேள்வி வைக்கலாம், பாஜகங்கிற என்ன கர்வம் பிடிச்சவங்க எப்படி ஜனதா தளம் கேள்வி வைக்கலாம். திமுக ஆளுநர்களுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த உரையாடல்ன்றது தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நீங்கள் உருவாக்குறீங்களா? பிஜு ஜனதா தளம் கேட்குது என் உரிமை நாச்சும் கேட்குது, மேற்கு வங்கத்தில் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்கிறார்கள், தேசிய கட்சியை அறிவித்துக் கொண்டாலும் ஆம் ஆத்மி கேட்குது, ஆளுநருக்கு என்ன ரோல் ஒன்று வந்து அதாவது மத நிகழ்ச்சிக்கு போகிற பில்லை நான் கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் அவர்கள் அச்சத்தை கொண்டு மறைமுகமாக திமுக ஒரு கிளர்ச்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு மோடி அரசாங்கத்துக்கு. அப்போது இருந்த பாஜக அவர்களுக்கு வெளிவேசத்தை மறைத்துக்கொண்டு பசுத்தோல் போர்த்திய புலியாகத்தான் உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே வேஷம் போட்டார்கள். கோபேக் மோடி என்று இங்கே வந்து எல்லாருமே பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்க, எங்கள் நீங்கள் இப்போ ஏன் கோபேக் மோடி மோடினு சொல்லேன், நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழ்நாட்டு விவசாயிகள் நூறுலாம் நம்மளாம் பார்த்தோம் எலிக்கிறது தின்றாங்க நிர்வாணமாக ஒன்றாங்க கண்டுக்கவே இல்லை, இதை கண்டுக்காமல் திடீர்னு திமுக அப்படின்ற ஒரு அமைப்பை பார்த்து தான் கேட்குறாங்க. புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறத நினச்சிக்காதீங்க, சாதுரியமாக பேசுகிறதா நினச்சிக்காதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு விவகாரம் எங்கே இருக்குன்ற ஒரு கேள்வி வரும். கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தன் சாகர போது சொன்னார், என் நெஞ்சில் ஒரு முள் தேய்த்திருக்கிறது, நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன், என்னை நம்புகிற தமிழ்நாட்டு மக்கள் முருகனை கும்பிடுகிறார்கள், சிவனை கும்பிடுகிறார்கள், காளியை கும்பிடுகிறார்கள், அது பிற்போக்குத்தனமா இல்லையா? ஹிட்லர் மாதிரி சுட முடியுமா? அவர் அனசிமா சொல்ல சுற்றுவோம், அது போய் மனநோய், அது மனநோய், அந்த மனநோய்க்கு வந்து சமூகம் இலவசங்கள் வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப சொல்லப்படுது இல்லையா? நான் வாக்குக்காக தான் பயன்படுத்துகிறோம், எனக்கு இந்த வாய்ப்பு வந்தால் என்ன எங்கிற சுயமரியாதை இருக்கிறதுலவா எந்த ஒரு வீட்டுக்கும் டிவி வந்தது, இப்போ ஏன் டிவிடா இப்படி கால மேலே காலை போட்டுட்டு நான் சுயமரியாதை இருப்பேன்டான்னு சொல்கிறோம்ல, அந்த சுயமரியாதையின் வழியை புள்ளி உரத்தோடு நீங்கள் அடைக்க விட முடியாது. இல்லைங்க, சில பொருள் வந்து தரமாக இல்லாமல் இருக்க பாதிப்பு மாதிரி தரம் இல்லையா, தரப்படுத்த பார்ப்போம், கொடுப்பதில் முறைக்கட்டுக்கா. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 2.0ன்றது லண்டனில் இல்லை, அது டெல்லியில் இருக்குன்ற ஒரு கருத்தை எல்லாமே பிரிட்டனில் குடுங்கியிருக்கணுமான்னு கேட்டபோது எல்லா குடும்பமும் உடம்பு டெல்லியில் வச்சுட்டான். இந்திய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்கிற, இந்திய நேஷனல் லாங்குவேஜ் சொல்கிற, ஹிந்து மதம் தான் நேஷனல் ரிலிஜின் சொல்கிற, டெல்லி பாராமட்டம் தான் சகல அதிகாரம் சொல்கிற, அப்போ ஸ்டேட்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா? என் ஊருக்கு ஹிந்தி படித்த ஹெச்ராஜாவும் நல்லா ஹிந்தி படித்து ஹிந்தி பண்ணிட்டு என் ஊர் ராமநாதபுரத்துக்கு 10 மணிக்கு வேகாத வெயிலில் பஞ்சமிட்டாய் வைக்க வந்துட்டேன்.